గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద జానకీ కాంత స్మరణం జై జై రామ రామ నమో నమో సద్గురుభ్యో సద్గురుభ్యో నమో నమః నమో నమో సద్గురుభ్యో సద్గురుభ్యో నమో నమః அதி அத்தமான ஒரு தினம். சோழமண்டலத்திலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய சோனாட்டு திவ்ய தேசங்கள் ஒவ்வொன்றும் இரத்தன கச்சிதமாக அமைந்திருக்கிறது. இரத்தன கச்சிதமாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய திவ்ய தேசத்திலே ஒன்றானதும் செண்பகாரண்ய ஸ்தலத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பெருமை மிக்கதும் ரிஷபதேவர் பிரம்மா ஆகியோரால் பன்னெடும் காலம் தவமிருந்து பெருமாளை கண்ணார கண்டு அனுபவித்ததும் ஸ்ரீவைகுண்டத்திற்கு சமமான ஒப்பான திவ்ய தேசமாகவும் வைகுண்டத்திலே எம்பெருமானை சேவிப்பதற்காக ரிஷபதேவர் நந்திஜம்பெருமான் செல்லும் சமயத்திலே அவசர கதியாக ஜஜபதியர்களை கவனிக்காமல் உள்ளே செல்லும் பொழுது அவர்களால் சபிக்கப்பட்டு அவசர கதியாக பூலோகத்திலே கண்டு அனுபவிப்பதற்காக தவமிருந்த புண்ணிய பூமியே நாம் காணக்கூடிய விண்ணகரம் நந்திபுர விண்ணகரம். விண்ணகரம் என்கின்ற சொல் விண்ணிலே இருந்து பூமிக்கு இறங்கிய பெரும் பெருமைக்குரியது. ஆகாசக்ஷேத்திரம் பூலோக வைகுண்டம் எத்துணை சிறப்பு உயர்வு அமைந்ததோ அப்படியே விண்ணிலே இருந்து பூமிக்கு இறங்கிய பெரும் பெருமைக்குரியது. சோழமண்டலத்திலேயே திருவிண்ணகரம் ஒப்புலியப்பன், வைகுண்ட விண்ணகரம் திருநாங்கூர் திவ்யதேசத்திலே சேவிக்க முடியும். நந்திபுர விண்ணகரம் நாம் இங்கே காணக்கூடிய இந்த விண்ணகரம் காஞ்சிபுரத்திலே தொண்டை மண்டலத்திலே பாரமேஸ்வர விண்ணகரம் என்று ஆகாசத்திலே இருந்து பூமிக்கு நகரமாக இறங்கிய பெரும் பெருமைக்குரியது. அப்படி அமைந்திருக்கக்கூடிய நந்திபுர விண்ணகரம் இங்கே கர்ப்பகிரகத்திலே யோகீஸ்வரராக நந்திகேஸ்வரர், சதுர்முக பிரம்மா, பஞ்ச ஆயுதங்களையும் தாங்கிய எம்பெருமானுடைய அற்புதமான திருக்கோலம். ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார், லோகத்துக்கெல்லாம் தானே காரணம், தானே நாதன் என்பதை காண்பிப்பதற்காக நாதன், ஆதிநாதன், ஜெகந்நாதன் என்ற மங்களோக்தமான திருநாமம். மங்களோக்தமான திருநாமத்தோடு கூட பெருமாள் மேற்கு நோக்கிய திருசன்னதி, சிபி சக்கரவர்த்திக்கு பிரத்யக்ஷம், நந்திகேஸ்வரர் தபமிருந்து பிரம்மாவுடன் ஜெயவிஜயாலால் ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்காக தபமிருந்த புண்ணிய பூமி, திருப்பாறு கடலிலே திருவடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாயார், திருமார்பரிலே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த புண்ணிய தலம். ஆகவே தாயாரும் பெருமாளும் மங்கள கோலத்திலே அருட்காட்சி தருகின்றால், கிழக்கு நோக்கிய தாயாருடைய சன்னதி செண்பகவல்லி செண்பகாரண்யம், மேற்கு நோக்கிய பெருமாள் சன்னதி, கிழக்கும் மேற்கும் திருக்கல்யாண வைபவத்தை நமக்கு ஏற்படுத்துவதை போன்றிருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படியாக அமைந்திருக்கக்கூடிய உன்னதமான திவ்யக்ஷேத்திரத்திலே மாலை நேர தரிசனம் அன்பர்கள் சேவித்துக் கொள்ளுவதற்கு, வணங்குவதற்கு, உயிவடைவதற்கு நமோ நாராஜநாதா எனும் மங்களோக்தமான நாமமும், அஷ்டமி தினந்தோறும் தாயாருக்கு இங்கே விசேஷ ஹோமமும் நடைபெறுகிறது. பெருமாளை கண்ணார கண்டு மகிழ்வதற்குண்டான புண்ணிய பூமி இது. நண்பர்கள் அனுபவித்து அருள் பெற்று ஆனந்தமான ஒரு பெருவாழ்வு வாழ்வதற்குண்டான ஒரு சன்னதி. வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய 5ஆம் நாள் 18/4/2018 புதன்கிழமை
கார்த்திகை நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதனத்திலே காலையிலே நவகோபூஜையும் சகஸ்ர தீபமும் மூலவர் உற்சவர் தாயார் திருமஞ்சனமும் இவையெல்லாம் நாதன் கோவிலிலே நாம் அனுபவிக்கக்கூடிய அக்ஷய திருத்தியை எனும் ஆனந்தமான தினத்திலே ஜெகநாத பெருமாளுடைய திவ்யக்ஷேத்திரத்திலே நடைபெற உள்ளது. அன்பர்கள் வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள், அருள் பெறுங்கள், ஆனந்தத்திலேயே திளைத்தெருங்கள். அனைவருக்கும் ஜெகநாத பெருமாளுடைய திருவருள் கருணை கிடைக்கட்டும். திருவருள் கருணையை போற்றுவோம்.